الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய அருளால் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய நோன்பை வைத்துவிட்டு மார்க்கம் சம்பந்தமான பல செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் நன்மையை இலக்கு செய்யக்கூடிய பாவங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக மர்மையில் வெற்றி பெறுவதாக இருந்தால் அதிகமான நன்மைகள் செய்து அதற்குரிய பலன்களை பெறக்கூடிய ஒரு நிலைதான் நாளைக்கு மறுமையில் இருக்கிறது. நன்மைகள் எந்த அளவுக்கு நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாளைக்கு மறுமையில் வெற்றி என்பது இருக்கிறது. இப்போ ஒரு முஸ்லீமாக இருக்கிறோம், அல்லாவை நம்புகிறோம், அல்லாவின் வேதத்தை நம்புகிறோம், ஈமான் கொள்ளுகிறோம். ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் வெறுமனை ஈமான் கொண்டோம் என்ற விஷயம் மட்டும் இல்லாமல் அதோடு சேர்ந்து நல்லறங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து கொண்டால் மட்டும்தான் நாளைக்கு மறுமையிலே நமக்கு வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும். நன்மைகள் அதிகமாக செய்யணும், நன்மைகள் செய்யக்கூடியவர்களை இறைவன் விரும்புகிறான், நன்மைகள் செய்பவர்களின் பக்கம் அல்லாஹ் இருக்கிறான் என்பது போன்ற ஏராளமான திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு நன்மை செய்ய ஆர்வம் ஊட்டுகிறது. தொழுகிறது, நோன்பு செய்கிறது, கஜ்ஜிக்கு போகிறது, அதே போல் இன்னும் நிறைய வணக்க வழிபாடுகள் செய்கிறது, தர்மம் கொடுக்கறது, இப்படி ஏராளமான விஷயங்கள் நன்மை சார்ந்து குர்ஆன் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆனால் இப்படியெல்லாம் செய்யக்கூடிய நன்மைகளை பாழாக்கக்கூடிய பாவங்கள் என்பதும் இருக்கிறது. அது நம்ம ரெண்டாவது நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நன்மை சம்பந்தமாக நிறைய விஷயங்களை வலியுறுத்தி சொல்லுகிறான். 6வது அத்தியாயம் 160வது வசனத்தில் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகாட்டுகிறான், யார் நன்மை செய்கிறார்களோ ஒரு நன்மைக்கு 10 மடங்கு அவர்களுக்கு நான் கூலியை தரக்கூடியவனாக இருக்கிறேன் என்று குர்ஆன் சொல்கிறது. மன் ஜ பில் ஹசனதி ஃபலஹு அசுரு அம்சாலிஹா, யார் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நன்மைக்கு 10 மடங்கு கூலியை தரக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்போ தீமை செஞ்சால் தீமையினுடைய அளவுக்கு தான் அல்லாஹ் நம்மளை தண்டிப்பான். நன்மை செஞ்சோம்னா அந்த நன்மையினுடைய பங்குக்கு 10 மடங்கு அல்லாஹ் நினைச்சுவான் நமக்கு நன்மை தரக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ இந்த உலகத்தில் நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம். அப்போ சம்பாதிக்கும் போது அதனுடைய நன்மையை நம்ம இந்த உலகத்திலேயே பார்க்குறோம். சம்பாதிக்கும் போது சம்பாதித்தால் துணி வாங்கலாம், சம்பாதித்தால் வீடு வாங்கலாம், சம்பாதித்தால் கார் வாங்கலாம், சம்பாதிச்சா நிறைய செலவுகள் பண்ணலாம். அப்போ அதில் ஏராளமான நன்மைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் அதை விட 1000 மடங்கு நாம் செய்யக்கூடிய நன்மைகள் என்பது நாளைக்கு மறுமையில் நமக்கு கூலியை தரக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய, மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அழகான ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறான் பாருங்கள். யார் நன்மையை செய்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக நன்மையை நாம் அதற்குரிய கூலியை 1000 மடங்கு கொடுப்போம். நன்மைக்கு கூலி நன்மை தான். லில்லதீன அஹ்சனுல் ஹுஸ்னா வ ஜியாதத், நன்மை செய்தால் அதற்கு அதிகமான நன்மையே உண்டு என்று சொல்லி திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு இருள் கிடையாது, இழிவு கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் அல்லாஹ் தன்னுடைய வேதத்திலே சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், யார் பொறுமையை மேற்கொண்டு நன்மையை செய்கிறார்களோ அவர்களுடைய கூலியை நாம் வீணாக்க மாட்டோம், வேஸ்ட் பண்ண மாட்டோம், கண்டிப்பாக கொடுத்துருவோம். அதுதான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டும்போது, அணு அளவு நன்மை செய்தவர் அதை காண்பார், அணு அளவு தீமை செய்தவர் அதை காண்பார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். சின்ன நன்மை தானே, அற்பமான நன்மை தானே, இதுக்கெல்லாம் கூலி கிடைக்குமா அப்படின்னு நம்ம நினச்சிட முடியாது. கண்டிப்பாக எந்த ஒரு அற்பமான நன்மைகளாக இருந்தாலும் அதற்கு நாளைக்கு மறுமையில் இறைவனிடத்திலே கூலி கண்டிப்பாக உண்டு. அதுதான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், பொறுமையாக இருங்க. பொறுமை ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய நன்மைக்கு நாளைக்கே கூலி கிடைச்சிடாது, நாளைக்கு செய்யக்கூடிய நன்மைக்கு நாளை கழித்து கிடச்சிடாது. இதுக்கு முன்னால் ஏராளமான நன்மைகள் செஞ்சுருப்போம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு 30 வருஷ வாழ்க்கையில், கொள்கை ரீதியான அந்த வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகள் நம்ம செஞ்சுருக்கலாம், அதை மறந்துருக்கலாம். அப்போ நமக்கு பொறுமை இழக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும். கண்டிப்பாக மறுமையில் அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் அதற்குரிய கூலியை தரக்கூடியவனாக இருக்கிறான்.
அதனால பொறுமையை மேற்கொள்ளுங்கள். நன்மை செய்யக்கூடியவர்களுடைய கூலியை நான் வீணாக்க மாட்டேன் என்று சொல்லி திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்கணும். அதே போல இன்னொரு வசனத்திலே ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், நன்மை செய்த நிலையில் அல்லாஹ்வின் பக்கம் முகத்தை திருப்பி யார் அல்லாஹ்வினுடைய கயிறை பற்றி பிடித்து கொள்கிறார்களோ அவர் வந்து அருந்து போகாத ஒரு கயிறை பிடித்து கொண்டார், நிச்சயமாக அவர் கூலிகள் இருக்கிறது என்று சொல்லி திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்போ நன்மைகள் செய்து அல்லாஹ்வின் பக்கம் முகத்தை திருப்பி அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்த்து நன்மையை எதிர்பார்த்து நாளைக்கு நிச்சயமாக இறைவன் சொர்க்கத்தில் போகிறதுக்கு நமக்கு ஏற்பாடு செய்வான் அப்படிங்கிற அந்த உறுதியான நம்பிக்கை அடிப்படையில் நாம் அந்த கூலியை எதிர்பார்த்து நன்மை செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வினுடைய கயிறை பற்றி பிடிக்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக கூலி இறைவன் தரக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்போ அல்லாஹ்வுடைய கயிறு என்பது மிக முக்கியமானது. இப்போ ஒரு கிணறு இருக்குன்னு வைங்க, கிணத்துல வந்து ஒருத்தர் விழுந்துடுறாரு, விழக்கூடிய நேரத்தில் ஒரு கயிறை போட்டு நம்ம என்ன செய்கிறோம், மேலே வாங்கன்னு தூக்குறோம். அந்த கயிறு பலகீனமான கயிறாக இருந்தால் என்ன செய்வார், மேலே வரும்போதே பாதி அத்துக்கிட்டு உள்ளே விழுந்துருவார். அப்போ அந்த கயிறு என்ன செய்யணும், கீழே இருக்கக்கூடியவர் மேலே வரணும்னு சொன்னால் பலமான ஒரு கயிறு அவருக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அதே போல தான் அல்லாஹ்வுடைய கயிறு என்பது பலமான கயிறு, அதை பற்றி பிடித்து கொண்டு இறைவன் நான் ஒரு நன்மை செய்கிறனா கண்டிப்பாக இறைவன் எனக்கு கூலியை தருவான் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடித்து கொண்டு மேலே வரும்போது நிச்சயமாக நமக்கு வெற்றி இருக்கிறது. இப்போ நம்ம வாழக்கூடிய உலகம் எப்படி, அது வந்து கண்டிப்பாக நம்மளை யாராவது ஒருத்தர் தூக்கி விடணுங்கிற மாதிரி தான் இருக்கிறது. பல்வேறு விதமான குழப்பங்கள், கொள்கை குழப்பங்கள், வழிகேடுகள், இறை இச்சம் இல்லாத மனிதர்கள், அவதூறு சொல்லக்கூடியவங்க, பொய் சொல்லக்கூடியவங்க, அதே மாதிரி நிறைய ஏமாற்றுக்காரர்கள் இப்படின்னு சொல்லி உலகமே ஒரு விதமான பாலியல் மோசடிகள், பாலியல் சீண்டல்கள் இப்படின்னு சொல்லி உலகமே ஒரு குழப்பம் நிறைந்த உலகமாக இருக்கிறது. அப்போ அந்த குழப்பத்திலிருந்து அந்த சாக்கடையிலிருந்து நம்ம தெளிவான இடத்துக்கு வர்றதா இருந்தால் எப்படி வர்றது, அதுக்கு ஒரு கயிறு தேவைப்படுகிறது. அது என்ன கயிறு, அல்லாஹ்வினுடைய கயிற்றை பிடித்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் தன்னுடைய முகத்தை திருப்பி நல்லறம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், தன்னுடைய கூலியை வீணாக்க மாட்டான். அப்போ அல்லாஹ்வை நம்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து என்னது தான், நம்பிக்கைக்கு பிறகு அடுத்து என்னது தான், நன்மை என்ற காரியம்தான் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போகிறதா இருந்துச்சுன்னு சொன்னால் அடிப்படையில் முக்கியமான ஒரு தேவை என்ன, ஈமான் ஒரு முக்கியமான தேவை. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முக்கிய அளவுகள் என்னது, ஈமான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, யார் வந்து ஒரு கடுகளவு யார் வந்து ஈமான் கொள்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்லாமல் இருக்க மாட்டார், கண்டிப்பாக சொர்க்கம் போயிடுவார். ஏன்னா கடுகளவு ஈமான் இருக்குல்ல, கடுகளவு அவர் ஈமான் வச்சிருக்கிறாரு, அல்லாஹ்வை நம்புகிறாரு. அப்போ ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நேரம் இணைஞ்சிருவார், சொர்க்கத்துக்கு வந்து விடுவார். அதே போல் கடுகளவு பெருமை கொண்டவர் நரகத்துக்கு செல்வார் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்போ ஈமான் என்பது நாளைக்கு மறுமையினுடைய வெற்றியின் முக்கிய விஷயமாக இருக்கிறது. ஈமானுக்கு பிறகு என்ன இருக்கிறது, நன்மை தான். நீ ஈமான் வந்துடுச்சு, இப்போ அல்லாஹ்வை நம்புகிறோம், சொர்க்கத்தை நம்புகிறோம், வானவர்களை நம்ம நம்புகிறோம், தூதரை நம்புகிறோம், இறை வேதத்தை நம்புகிறோம், முந்திய தூதர்களை நம்புகிறோம், அப்போ நாளைக்கு சொர்க்க நரகம் இருக்குது என்கிற நம்ம விதியை நம்புகிறோம் இப்படின்னு சொல்லி நம்பிக்கை சார்ந்த ஈமான் விஷயத்தில் நம்ம பலப்பட்டுட்டோம். பலப்பட்ட பிறகு அப்போ ஈமான் வந்துச்சுன்னா சொர்க்கந்தான், அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் அது மட்டுமே நமக்கு சொர்க்கத்தை தந்துடுமா, அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு நன்மைகள் அதிகமாக செய்ய வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கிறது. தர்மம் கொடுக்கறது, ஏழைகளுக்கு உதவுறது, தொழுகை கரெக்டாக பேணுதலாக இருப்பது, அதே போல் வந்து ஹஜ்ஜிக்கு போவது, இது மாதிரி நோன்பு வைப்பது, இது மாதிரி ஏராளமான நன்மைகளுக்குரிய காரியங்களை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு ரோட்டில் போகக்கூடிய ஒரு கல்லை எடுத்து போட்டால் கூட நமக்கு நன்மை தான். அதே போல் ஒரு இன்முகத்தோடு ஒரு மனைவியை மனைவியிடத்திலேயோ பிறரிடத்திலேயோ ஒரு இன்முகத்தோடு நாம் நடந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அது கூட என்ன தான், அது நன்மை தான். அதே போல் ஒரு வாகனத்தில் ஒருவர் போகிறார், அவர் வந்து ஏற முடியலை, வாகனத்தில் ஏற முடியலை, அவரை ஏற்றி விடுகிறோம், அதுவும் நன்மை தான். ஒரு சலாம் சொல்லுகிறோம், நன்மை தான். ஒரு தர்மம் கொடுக்குறோம், ஒரு விருந்து கொடுக்குறோம். அதே போல் இறந்தவர்கள் வீட்டில் நம்ம கலந்துக்கிடுறோம், ஜனசாக்கு மதிப்பளிக்கிறோம், அதே போல் சலாமுக்கு மதிப்பளிக்கிறோம். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏராளமான நன்மைகள் தரக்கூடிய காரியமாக இருக்கிறது. அப்போ ஈமான் வந்த பிறகு அடுத்த கட்டம் என்னது தான், நன்மை தான். சொர்க்கத்தில் கொண்டு நம்மை சேர்ப்பதாக இருந்தால் அடுத்த கட்டமாக நம்மை முக்கிய கருவியாக, நமக்கு முக்கிய ஆயுதமாக
அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது நன்மை என்று நம்ம பார்க்கிறோம். திருமறை குர்ஆன்ல இறைவன் என்ன சொல்லி காட்டுகிறான், அணு அளவு நன்மை செய்தவர் அதை காண்பார், அணு அளவு தீமை செய்தவர் அதை காண்பார். காண்பார்ங்கிறத அந்த வாசகத்தை நீங்க பார்க்கணும். அணு அளவு நன்மை செய்தவர் அதை காண்பார், அணு அளவு தீமை செய்தவர் அதை காண்பார். காண்பார்னு சொல்லும்போது என்ன, எதனால் அப்படி நல்லா சொல்கிறான், நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லை, இப்போ இதெல்லாம் வந்து நாளைக்கு மறுமையில் வருமா, இதெல்லாம் நாளைக்கு அல்லாஹ் வந்து தெரியப்படுத்த போகிறோம். ஏன்னா நிறைய நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு தொகுப்பு தானே, வாழ்க்கைங்கிறது ஒரு தொகுப்பாக இருக்கிறது. அப்போ தொகுப்பினுடைய அனைத்தையும் நம்ம நினைவு வச்சுக்க மாட்டோம். நம்ம செஞ்ச நல்லறமே நமக்கு நினைவு இருக்காது, நம்ம செஞ்ச பாவமும் நிறைய நினைவு இல்லை, நம்ம செஞ்ச நல்லறமும் நமக்கு நினைவு இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இறைவன் என்ன செய்வான், நாளைக்கு மறுமையில் நம்முடைய நல்லறங்களை எடுத்து காட்டுவான், தர்மங்களை எடுத்து காட்டுவான், மன்னிப்பை எடுத்து காட்டுவான், பெருந்தன்மையை எடுத்து காட்டுவான், நாம் விசாலமாக இருந்து கொண்டக்கூடிய விஷயங்களை எடுத்து காட்டுவான். நமக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கிறது, அதில் நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஈமான் கொண்டுட்டீங்க, நம்பிக்கையை கொண்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நன்மைக்கு கண்டிப்பாக கூலி இருக்கிறது, 10 மடங்கு கூலி இருக்கிறது, வீணாக்க மாட்டேன், அதுக்கு நன்மைக்கு நன்மை தான் கூலி அப்படின்னு சொல்லி எல்லாம் திருமறை குர்ஆன் நமக்கு அழுத்தமாக ஆணி திருத்தமாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள், மறுமையை நம்பி வாழக்கூடிய நன்மக்கள், ஈமான் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கைக்கு பிறகு நன்மை நல்லறம் என்பது தான் அவர்களுடைய அடிப்படை முக்கிய அம்சமாக இருக்கிறது. ஒருத்தர் செல்வந்தர் இருக்காருன்னு வைங்க, அவர் என்ன செய்வார், நிறைய செல்வங்களை சேர்த்து வச்சாருன்னு சொன்னால் நிறைய நன்மைகளை அவர் என்ன செய்வார், பெறுவார். அதே போல தான் நல்லறம் என்பது நாளைக்கு மறுமையில் என்ன செய்யும், நமக்கு சொர்க்கத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. இப்பேற்பட்ட நல்லறம் சில நேரங்களில் சில பாவங்களால் அழியக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. இப்போ அதுதான் இதில் முக்கியமான விஷயம். இந்த தலைப்பில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டால், நீங்கள் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய எல்லா நல்லறங்களும் ஒரு கட்டத்தில் சில நேரங்களில் சில தவறுகளால், அறிந்தோ அறியாமலோ நடக்கக்கூடிய தவறுகளால் அழியக்கூடிய, கரையக்கூடிய, மாயக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இதுதான் எச்சரிக்கையை நீங்கள் பார்க்கணும். இது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கையாகவே தெளிவாகவே நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சகாபாக்கள்கிட்ட இருக்கக்கூடிய நேரத்தில், சகாபாக்களில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, திவாலானவர்கள், நம்ம சொல்லுவோம்ல திவாலாயிட்டான்னு சொல்லுவோம்ல, திவாலா எனது நஷ்டவாளி, திவாலானவர்கள் நஷ்டவாளிகள்னால் யார் தெரியுமா உங்களுக்குன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க. அப்போ சகாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, அது இருந்து அப்படி ஒரு மாதிரி நஷ்டத்துக்குள்ளாயிட்டாங்கன்னா அவங்க தானே திவாலான ஆட்கள், நடைமுறையில் அதானே பேசுகிறோம், அவன் திவாலாயிட்டான்ப்பா, பணம் இல்லை, காசு இல்லை, ரோட்டில் போகிறான், இப்படி சொல்கிறோமா இல்லையா. அதுபோன்று இப்படியான தன்மை கொண்டவர்கள் தான் திவாலானவர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அப்படி இல்லைங்க, அந்த மாதிரி கிடையாது. திவால்னா யார் தெரியுமா, நாளைக்கு நோன்பு வைத்திருப்பார்கள், அதே போல் தொழுதிருப்பார்கள், ஹஜ்ஜி செஞ்சுருப்பார்கள், தர்மம் கொடுத்துருப்பாங்க, இப்படி ஏராளமான நன்மைகளை கொண்டு வருவாங்க. ஆனால் அவங்க நாளைக்கு சிலருடைய மான விஷயத்தில் அவதூறு சொல்லி கண்ணியமாக அவங்களுடைய அவங்களுக்கு இழிவு ஏற்படுத்தி அவங்கள நோவினை செய்ய வச்சு இப்படி நிறைய மற்றவர்களை மட்டம் தட்டி பிறருக்கு ஏராளமான தீங்குகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்போ நாளைக்கு மறுமையில் எல்லாம் என்ன செய்வான், யார் இவரால் தீங்கிழைக்கப்பட்டாரோ, அணிதலைக்கப்பட்டாரோ, அவதூறு சொல்லப்பட்டாரோ, அவதூறு வந்து உள்ளானவர் பாதிக்கப்பட்டவர் தானே, அப்படியாக பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க வந்து நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் கேட்பாங்க, இறைவா நான் வந்து இவனால் நிறைய பாதிப்பு உள்ளாயிருக்கிறேன் இப்படின்னு கேட்பாங்க. இப்போ அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் வந்து தீர்ப்பு வழங்குவான். தீர்ப்பு வழங்கும் போது என்ன ஆகும், யார் வந்து நிறைய நல்லறங்கள் செஞ்சு இந்த மாதிரி அநியாயங்கள், அக்கிரமங்கள், அவதூறுகள், மட்டம் தட்டுறது, குறை சொல்கிறது, இது மாதிரி நிறைய பிறருக்கு தீங்கிழைக்கக்கூடிய காரியங்களை செய்தாரோ அவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான், இவருடைய நன்மைகளை எடுத்து அவருக்கு கொடுத்துருவான். பாதிக்கப்பட்டவருக்கு நன்மைகள் போயிடும், இவருடைய நன்மைலாம் அங்கே போயிடும். அதே போல் அவர் இங்கே நன்மை எடுத்து எடுத்து நன்மை இல்லைன்னு வைங்க, அங்கேருந்து தீமையை எடுத்து அல்லாஹ் அங்கே வந்து கொடுத்துருவான். அப்போ எவ்வளோ பெரிய திவால் பாருங்கள், இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய நன்மை அங்கேயும், அங்கே இருக்கக்கூடிய தீமையும் இங்கே வந்து நன்மை செய்தவர் ஒரு கட்டத்திலே திவாலாக மாறிவிடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், அறவே எந்த நல்லறமும் செய்யாமல் நாளைக்கு மறுமையில் சந்திக்கக்கூடியவர்கள் ஒரு சாரார், அப்படி இருந்து நரகத்துக்கு போயிட்டா கூட ஜீரணிக்கிறது அது ஒரு கணக்கு, எதுவுமே செய்யலை அதனால் நரகத்துக்கு போயிட்டேன்ட்டு போயிடலாம், ஆனால் அது சிறந்தது கிடையாது. ஒரு கணக்குக்கு சொல்கிறேன், ஒருவேளை எதுவுமே செய்யலை அப்படி நடந்து விட்டது என்றால் அது ஒரு பார்வையாக இருக்கிறது, ஆனால் நல்லறம் செஞ்சு, தர்மம் செஞ்சு, நோன்பு வச்சு, ஜகாத்து கொடுத்து,
நாளைக்கு மறுமையில் கூலி வாங்கலாம் நினச்சி இப்படி போகக்கூடிய நான் வந்து என் நல்லறத்தெல்லாம் இழந்துட்டேனே, எப்படிப்பா அவதூறு சொன்னேன், பொய் சொன்னேன், புரஞ்சொன்னே, மட்டம் தட்டினேன், பிறரை கேலி செஞ்ச. அப்போ பிறர் விஷயத்தில், அவங்களுடைய மான விஷயத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தில் தான் நமக்கு ஏராளமான நல்லறங்கள் அழிகிறது, குறைகிறது என்பதை ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ ஒரு செல்வந்தர் இருக்காருன்னு வைங்க, அவர் ஏராளமான பொருளாதாரத்தை திரட்டி வைக்கிறார், அவர் வீட்டில் பணம் கட்டாக அடுக்கி வச்சுருக்கிறார். அந்த இடத்துல போய் கொஞ்சமாக ஒரு பெட்ரோல் பாட்டிலை வந்து, அல்லது மண்ணெண்ண பாட்டிலை வந்து, அல்லது ஒரு மெழுகுத்திரியை வந்து, அல்லது ஒரு தீப்பெட்டியை வந்து அந்த பணத்துக்கு இடையில வச்சாருன்னு வைங்க, அது சேஃப்டியாது, ஒரு செகண்டில் பற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா மொத்த பணமும் காலியாயிரும். அதே போல தான் அதிகமான நல்லறங்கள் செய்தாலும் பிறர் விஷயத்தில், பிறர் மான விஷயத்தில், பிறரை அவங்களுடைய கண்ணிய விஷயத்தில் குறைவுகளை ஏற்படுத்தும் போது நிச்சயமாக அது நம்முடைய நல்லறங்களை அழிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ நன்மைகளை அழிக்கக்கூடிய விஷயங்களில் நாம் பிறர் விஷயத்தில் நடந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்பது நம்ம நன்மைகளை தீமையாக மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதில் நீங்கள் கவனத்தில் இருக்க வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கிறது. அதே மாதிரி பாருங்கள், அதிகமான நம்முடைய பேச்சுகளில் எந்த வகையில் நம்ம பாவம் செய்கிறோம் அப்படின்னு கேட்டால், பிறரை அதிகமாக மட்டப்படுத்துறது. அதிகமான பேரை வந்து மட்டப்படுத்துகிற பண்பு இருக்குது பாருங்கள், இவரா, இவருக்கு என்ன தெரியும், இவர் சொல்லி நான் கேட்கணுமா, அல்லது இவங்கள்லாம் யார், இவங்கள்லாம் பெரிய ஆட்களா இப்படின்னு சொல்லி பிறரை, அல்லது ஒரு சபையில் ஒரு பத்து பேர் இருக்கும்போது ஒரு ஆளை மட்டம் தட்டுறது, வயசான ஆட்களை மட்டம் தட்டுறது, அல்லது ஏழ்மையான ஆட்களை மட்டம் தட்டுறது, அல்லது நிறத்தில், உடலில், அழகில் குறை உள்ளவங்களை மட்டம் தட்டுறது. இந்த மட்டம் தட்டுற பண்பு என்பது மனிதர்கள்ட்ட ஆண்கள்ட்டையும் இருக்கிறது, பெண்கள்ட்டையும் இருக்கிறது. அதனால தான் அந்த காலத்தில் நம்ம நோன்பு வைக்கும்போது பேசாத ஒரு நோன்பு ஒன்று உண்டு. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அந்த நோன்பு இருந்துச்சு. நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கூட நமக்கு அல்லாஹ் வந்து நோன்பு வைக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் சாப்பிடாதீங்க, நீங்கள் வந்து இல்லறத்தில் ஈடுபடாதீங்க, தண்ணீர் குடிக்காதீங்க என்று இது மாதிரியான நோன்பு வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் கூட நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு எச்சரிக்கை செய்கிறாங்கல்ல, யார் நோன்பு வைத்து விட்டு வீணான சொல்லிலும் செயலிலும் ஈடுபடுகிறாரோ அவர் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம், நீங்கள் நோன்பு வைக்கிற விஷயம் இல்லை, அந்த நோன்பு வச்சுக்கிட்டு அடுத்தவனுடைய மானத்தை கழுவி கழுவி குடிக்கிறதுங்கிறது பாவமான காரியம் என்பதை நீங்கள் என்ன செய்யணும், முதலிலே விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ அடுத்தவங்க விஷயத்தில் தேவையில்லாமல் அவங்கள விமர்சனம் பண்ணுறது, கேலி செய்கிறது, கிண்டல் செய்கிறது, மட்டம் தட்டுறது, இந்த பண்புகளை அறவே குறைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நீங்கள் அதை குறைக்கவே இல்லை, மாற்றவே இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக அது மறுமையில் என்ன செய்யும், உங்களை பாதிப்புக்கு விட்டு உள்ளாகும். இப்போ ஒரு ஆளை நம்ம வந்து நம்ம மட்டம் தட்டுறோன்னு வைங்களேன், அதுக்கு என்ன பொருள், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஆளை இழிவாக பேசுகிறோன்னா நம்ம ரொம்ப உயர்வான ஆள்னு தான் அதுக்கு அர்த்தம். அப்போ மனிதர்கள் பெருமைப்பட ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமை அடிக்கிறதுக்கெல்லாம் வேலை கிடையாது. கண்ணியங்கிறது அல்லாஹ்வுடைய கீழாடை, பெருமை என்பது அல்லாஹ்வுடைய மேலாடை. அப்போ பெருமை என்பது அல்லாஹ்வுக்குரியது தான், நாம் வந்து எல்லோரும் ஒன்று தான். நீ அவரை விட பெருசு, நீ இவரை விட பெருசு, நான் அவரோட அறிவாளி, நான் அவரோட இப்படியான பேச்சுக்கெலாம் இடம் இல்லை. அனைவருமே அல்லாஹ்வின் பார்வையில் ஒன்று தான். நாம் பெருமைப்படுறதுக்கெலாம் என்ன வேலையும் கிடையாது. அப்போ நம்ம பெருமையாகவும் பிறரை இழிவாக நினைக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த மட்டம் தட்டக்கூடிய விஷயம் என்பதெல்லாம் நினைச்சிக்கிறது வருகிறது. இப்போ இந்த பண்பெல்லாம் நம்முடைய நன்மையை, நல்லறத்தை நாளைக்கு மறுமையில் பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அதாவது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரர்கள் போன்றவர்கள். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு உடல் மாதிரிம்பாங்க. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அவர் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரர் போன்றவர்கள். அவங்க வந்து அணிதலைக்கப்படக்கூடாது, மோசடி செய்யப்படக்கூடாது, இழிவாக கருதப்படக்கூடாது. யார் பிறரை, பிற முஸ்லீமை மட்டமாக கருதுகிறாரோ, தன்னுடைய சகோதரனை யார் மட்டமாக கருதுகிறாரோ, அதுவே அவர் தவறான, அவர் வந்து ஒரு பாவமாக அநீதியான காரியத்தை செய்கிறார் என்பதற்கு அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதுவே அவரை நரகத்தில் இழுத்துச் செல்லும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறாங்க. அப்போ நம்ம சகோதரர்கள் போன்றதான் நம்ம என்ன செய்யணும், யாரையுமே பார்க்கணும். அவங்களுக்கு அநீதியளிக்கக்கூடாது, அவங்களுக்கு மோசடி செய்யக்கூடாது, இழிவாக கருதக்கூடாது, மட்டம் தட்டக்கூடாது. ஒருத்தரை மட்டம் தட்டினீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதில் வந்து பாவம் செய்வதற்குரிய அடையாளத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லி
அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய காலத்துல பாருங்க, சர்வ சாதாரணமாக இந்த பண்புகள், அதே போல ஒப்பிட்டு பேசுவது. இப்போ ஒரு வீட்டில் ஒரு பையன் நல்லா படிக்கிறான், ஒரு பொண்ணு நல்லா படிக்கிறாங்கன்னா படிக்காத பையன் பொண்ணுகளை ஒப்பிட்டு பேசுறது, நீங்கள் அந்த பையன் மாதிரி படிக்கிறியா, அந்த பையன் மாதிரி நீ வந்து வேலைக்கு போறியா, அந்த பையன் மாதிரி நீ சம்பாதிக்கிறியா, அந்த பொண்ணு மாதிரி நீ இருக்கிறியா, அந்த பொண்ணு மாதிரி அழகாக இருக்கிறியா, அந்த பொண்ணு மாதிரி இப்படின்னு சொல்லி பிறரை ஒப்பிட்டு 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 நம்ம என்ன செய்வோம், நம்முடைய குழந்தைகளையோ நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளையோ நோவினை செய்யக்கூடிய பண்பு என்பது இருக்கிறது, பொதுவாக இருக்கிறது. அதெல்லாம் நம்ம குறைக்கணும். ஏன் ஒப்பிடணும்? ஒரு ஆளுக்கு என்ன தகுதி அல்லாஹ் கொடுத்துருக்குறானோ அதுதான் தகுதி, அதை அவங்க வளர்த்துக்கிடணும், அது வேறு விஷயம். ஒரு கல்வி அறிவுன்னு வச்சுக்கிடுவோமே, ஒரு பிள்ளைக்கு கல்வி அறிவு இருக்கும், இன்னொரு பிள்ளைக்கு வேறு திறன் இருக்கும். ஒரு கல்வி அறிவு உள்ள பிள்ளைக்கு வேறு திறன் வந்து இல்லாமல் இருக்கலாம், கல்வி அறிவில் முன்னேற்றம் இல்லாத ஒரு பிள்ளைக்கு வந்து வேறு திறன் இருக்கலாம். இப்படி அல்லாஹ் வந்து இதை வந்து எல்லாத்துக்கும் எல்லா திறனையும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிலாம் வைக்கலை, எல்லாத்துக்குமே ஒரு ஷேரிங் டைப்பில் தான் எல்லாம் வச்சுருக்கிறான். இப்போ நம்ம வாழ்கிற காலத்தில் நீங்கள் பார்க்கலாம், அதிகமாக படித்தவர்கள் அவங்க படித்த பல பேர் வந்து என்ன செய்கிறாங்க, பண்பாளர்களாக இல்லாமல் கூட இருக்காங்கல்ல, படிக்காத பல பேர் பண்பாளர்களாக கூட இருக்காங்கல்ல, நல்ல கலவனா, நல்ல மனைவி, நல்ல ஒரு தகப்பனா, நல்ல ஒரு மகனா, இப்படியெல்லாம் கூட இருக்காங்கல்ல. அப்போது நம்ம வந்து என்ன செய்யணும்னா, யாரையும் ஒருத்தரோடு ஒருத்தரை ஒப்பிட்டு மட்டம் தட்டக்கூடிய பண்பு என்பது என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. கணவன் விஷயத்தில் கூட பெண்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் வந்து அவர் மாதிரி இல்லை இவர் மாதிரி இல்லை இப்படி சொல்லக்கூடாது. பெண்களை வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த மனைவி மாதிரி இல்லை, இந்த அந்த பொம்பளை மாதிரி மாதிரி இல்லை, இப்படி ஒப்பிட்டு பேசக்கூடிய தன்மை என்பது வரவே அறவே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இந்த தன்மை வருவதனால தான் நம்ம அறியாமை பிறரால் பிறரை நம்ம என்ன செய்கிறோம், மட்டம் தட்டக்கூடிய பண்புகளை வளர்க்குறோம், அவதூறு சொல்கிறோம், பாவம் செய்கிறோம். பாவம் செய்கிறதுனால நம்ம நன்மைகள் என்ன செய்யும், பாழாக்கப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இறுதி பேருரையிலே ஒரு அழகான ஒரு உபதேசத்தை சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இது எந்த நாள் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. துல்ஹஜ்ஜி மாதம் பிறை 10ஆம் நாள் அன்னைக்கு அந்த கேள்வியை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய சகாபாக்கள் இது வந்து 10ஆம் நாள் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி காட்டுறாங்க. இது எந்த மாதம் தெரியுமா, இது துல்ஹஜ்ஜி மாதம். அப்போ இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த நாள் எப்படி புனிதமானதோ, அதே மாதிரி பிறருடைய உயிர், பிறருடைய உடைமை, மானம், மரியாதை அனைத்தும் புனிதமானது தான். எந்த அளவுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க பாருங்கள், இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, அதே மாதிரி உங்களுடைய உயிர், உங்களுடைய உடைமை, அதே போல் உங்களுடைய மானம் மரியாதை அனைத்தும் புனிதமானது தான். அதில் விளையாட்டு செய்யக்கூடாது, நோவினை செய்யக்கூடாது. இந்த செய்தியை இங்கே வந்தவங்க இங்கே வராதவர்களுக்கு எடுத்து சொல்லணும். இங்கே வந்தவர்களை விட வராதவர்கள் ஒருவேளை இதை அதிகமாக அது பற்றிய விஷயங்களை அறிந்திருக்க கூடும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அல்லாஹ்வுடைய தூதர், நல்லா சிந்திச்சு பாருங்கள். பிறருடைய மான விஷயத்தில் விளையாடாதீங்க, மரியாதை விஷயத்தில் விளையாடாதீங்க, அவங்கள நோவினை செய்யாதீங்க. அப்போ இந்த மாதிரி செய்யக்கூடிய நேரத்தில் தான் பிறர் விஷயத்தில் நம்ம செய்யக்கூடிய அநீதிகள் அக்கிரமங்கள் தான் நம்ம என்ன செய்கிறது, அதிகமாக நாளைக்கு நம்ம மறுமையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய நன்மைகளை கூட இழக்கிறதுக்கு வழிவகுத்து விடுகிறது. அப்போ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நல்ல ரங்களை நாளைக்கு இழக்கிறதுக்கு அணிக்கும், யோசிச்சு பாருங்கள். ஈமான் என்பது ஒரு மரம் மாதிரி, நன்மைகள் என்பது அதனுடைய கிளைகள் மாதிரி. மரம் வந்து ஸ்ட்ராங்காகி அதனுடைய வேர்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த கிளைகள், அதில் வரக்கூடிய பூக்கள், காய்கள், அதே போல் கனிகள், அந்த இலைகள், இது எல்லாம் சேர்ந்து ஒரு நன்மை தருகிறதா இல்லையா? அதே போல் ஈமான் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கைக்கு பிறகு நாம் செய்யக்கூடிய அதிகமான நல்லறங்கள், நற்காரியங்கள், நல்ல அமல்கள், மன்னிக்கக்கூடிய தன்மைகள் தான் நாளைக்கு மறுமையில் நமக்கு என்ன செய்கிறது, வெற்றியை தரக்கூடியதாக இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த வெற்றியை எது பாழாக்கிடக்கூடாது, பிறர் விஷயத்தில் அவதூறு சொல்லி, பொய் சொல்லி, மட்டம் தட்டி, இது மாதிரியான விஷயங்கள் பண்புகள் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய நல்லறங்கள் பாழாகிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா, திவாலானவர்கள் யார் தெரியுமான்னு கேட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய நல்லறம் அங்கே போயிடும், அங்கே இருக்கக்கூடிய தீமை இங்கே வந்துடும், அல்லாஹ் டேலி பண்ணி விட்டுருவான். அப்பேற்பட்ட ஒரு நாள் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு நிச்சயமாக பிறருடைய விஷயத்தில் நினைச்சிங்க, அதிகமான விஷயங்களில் கவனமாக இருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பல கட்டங்களில் எச்சரிக்கிறாங்க. அல்லாஹ்வும் திருமறை குர்ஆனில் என்ன சொல்லி காட்டுறான்,
நீங்க வந்து துருவி துருவி ஆராய்ச்சி செய்யாதீங்க அப்படினு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சில யூகங்கள் பாவமாகும் அப்படினு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்போ நம்ம வந்து அதிகமாக பிறருடைய விஷயத்துல தவறு இழைக்கிறோம் அப்படினு கேட்டா அதிகமான யூகங்கள் இப்படி இருக்குமோ இதுக்காக தான் செஞ்சிருப்பாரோ இதுக்காக தான் சொல்லி இருப்பாரோ இதுக்காக தான் இப்படி நடந்துருப்பாங்களோ இப்படின்னு சொல்லி அதிகமான யூகங்கள் தான் என்ன செய்கிறது நம்மை வந்து திரும்ப திரும்ப என்ன செய்கிறதுன்னு சொன்னா நம்மை ஒரு பாவவாளியாக குற்றவாளியாக மாத்துகிறது. அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், நம்மை பற்றி ஒருவேளை ஒரு பேச்சுக்கு நம்மை பற்றி அவர் தப்பா நினைக்கிறாரு இவர் தப்பா நினைக்கிறாரு அவங்க தப்பா நினைக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு போறாங்க பெண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லி மன்னிக்கக்கூடிய பண்புகள் என்பது நமக்கு வரணும். அதே போல பிறருடைய விஷயத்திலையும் நம்ம என்ன செய்யணும், நம்மளும் அவங்கள மன்னிக்கணும் அவங்களும் நம்மளை மன்னிக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அல்லாஹ் குர்ஆனில் மூமின்களுடைய அந்த விஷயத்தை பற்றியெல்லாம் அல்லாஹ் எனக்கு என்ன செய்கிறான் பல்வேறு விதமாக எடுத்து காட்டுறதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தீங்க, உங்களுக்கு நம்ம நேர்வழி கொடுத்ததை நீங்கள் நினச்சி பார்க்க வேண்டாமா, அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான். ஒரு காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, நரகத்தினுடைய விளிம்பில் நீங்கள் இருந்தீர்கள். இப்போ நம்மளே எடுத்துக்கிடுவோம், நம்ம சமுதாய மக்களில் இந்த ஏகத்துவ எழுச்சி வர்றதுக்கு முன்னால் இந்த புரட்சி வர்றதுக்கு முன்னால் இந்த கொள்கை மாற்றம் வர்றதுக்கு முன்னால் எப்படி இருந்தார்கள், தர்காவாதிகளாக தரிக்காவாதிகளாக தர்காவில் போய் வளம் வர திருமணம் முடிஞ்சிக்கிட்டு தர்காவில் போய் வளம் வரக்கூடியவர்களாக இப்படி வந்து முழுக்க முழுக்க இணை வைப்பு சிந்தனைகள் உடையவர்களாக எத்தனையோ மக்கள் இருந்தவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் நேர்வழி தரலையா, மன்னிப்பு தரலையா? அப்போ அல்லாஹ் திருமறை குர்ஆனில் என்ன சொல்லி காட்டுறான், மூமின்களுடைய பண்பு என்ன, அவர்கள் மக்களை மன்னிப்பார்கள் அதே போல கோபத்தை மென்று மிழுங்குவார்கள். மன்னிக்கணும் மென்று மிழுங்கணும், இது குர்ஆன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. லுக்மான் என்று சொல்லக்கூடிய நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நேரத்தில், என் அருமை மகனே நீ வந்து அல்லாஹ்வுக்கு இணை வச்சிடாத, அதே போல குரலில் வெறுக்கத்தக்கக்கூடிய குரல் என்பது கழுதையின் குரல், அதனால் ரொம்ப உயர்த்தியும் பேசாத ரொம்ப தாழ்த்தியும் பேசாத, மக்களை விட்டு ஒதுங்கி விடாதே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனில் லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொன்னதாக திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்போ அல்லாஹ்வே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லி காட்டுறான், நீர் கடுகடுப்புடையவராக இருந்திருந்தால் அவர்கள் உம்மை விட்டு வெறுண்டு ஓடியிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி, அல்லாஹ்வின் அருளால் நீர் எப்படி இருக்கிறீங்க ஒரு இணக்கமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அந்த பண்பை கற்றுத்தருகிறான். அப்போ நம்ம பிறருடைய விஷயத்தில் மானங்கள் விஷயத்தில் அவங்கள நோவினை செய்வது என்பதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அறவே தவிர்த்துடணும். இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்லூரிகளில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் வச்சுருக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட் இயர் மாணவர்கள் ஃபஸ்ட் முதல்ல போகக்கூடிய நேரத்தில் செகண்ட் தேர்டு மாணவர்கள் என்ன செய்வாங்க, ஈப்டி சிங் அப்படின்னு சொல்லி அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க. என்ன அர்த்தம், இவர் ஃபஸ்ட்டாக வர்றாரா, அவங்க வந்து பழைய ஆட்களாம். அப்போ பழைய ஆட்கள்ங்கிற பேரில் என்ன செய்கிறாங்க, ஈப்டி சிங் பண்ணுறத பார்க்குறோம். அது விளையாட்டு போக்கில் போகிறதும் உண்டு, ஒரு நேரத்தில் அது தற்கொலையாக மாறி கொலையாக மாறி எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வருது. அதுக்கு என்ன காரணம், ஒரு மனிதனை அவனை வந்து பல பேர் முன்னால் நோவினை செய்யும்போது அவனுடைய உள்ளங்கள் என்ன செய்யும், கடுமையாக பாதிக்கப்படும், வலிக்கும். வெளியில் ஒரு அடிபட்டால் அது உடம்புல தெரிஞ்சிடும், உள்ளே அடிபட்டால் அது வந்து யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்க்கு தான் தெரியும், அல்லாஹ்ட்ட போய் அழுவான். அப்போ நீங்கள் அதையெல்லாம் சிந்தித்து பார்த்து பிறருடைய விஷயத்தில் பிறருடைய உறவுக்காரர்கள் நண்பர்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, மற்றவர்களுடைய கண்ணியங்கள் மானங்கள் விஷயத்தில் எந்த விதமான பிழையோ அவதூறோ செய்யாத அளவுக்கு இருந்தால் நாளைக்கு நம்முடைய ஏற்கனவே செய்த அந்த நன்மையான காரியங்கள் நிச்சயமாக நமக்கு எந்த விதமான ஒரு சேதாரமும் இல்லாமல் நாளைக்கு மறுமையில் எல்லாம் கொடுத்துருவான். இல்லாட்டா நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, நான் தொழுதேன் நோன்பு வச்சேன் கட்சி செஞ்சேன் வருஷம் வருஷம் நோன்பு வச்சேன் இப்படி நினச்சிட்டு போய் நிற்பீங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வைரஸ் இருக்கும், டோட்டல் நன்மை என்ன செஞ்சிடும் அழித்து விடும். அதில் மிக கவனமாக இருக்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு.